மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் இருந்தா அது ஓ மூலமா நிறைவேறிச்சு. கிரிப்டான்ல இயற்கையா பிறந்த முதல் குழந்தை நீதான். அதனால தான் உன்னை காப்பாத்த இவ்வளவு கஷ்டப்பட்டோம். நீங்க எதுக்காக கூட வரல? அது எங்களால முடியாது. ஆனா உன் நிழல் போலவே நாங்க என்னைக்கும் கூட இருப்போம். உங்க அம்மா லாராக்கும் எனக்கும் வாழ்வோ சாவோ அது இந்த கிரிப்டான்குள்ளதான். அதான் எங்க தலை எழுத்து. இப்ப நான் தனி மரம் இல்ல. நீ கிரிப்டான்ல பிறந்திருந்தாலும் இந்த பூமி தான் எல்லாம். உன்னாலதான் இந்த ரெண்டு உலகத்துக்கும் நல்லது பண்ண முடியும். உன்னோட சுதந்திரத்துக்காகத்தான் நானும் உங்க அம்மாவும் உயிர தியாகம் பண்ணோம். பூமியில இருக்கிற மக்கள் நம்மளை விட மாறுபட்டவங்க தான், ஒத்துக்கிறேன். ஆனா அவங்களுக்கு நல்ல மனசு இருக்கு. அவங்க எங்களை மாதிரி தேவையில்லாம தப்பு பண்ண மாட்டாங்க. நீதான் அவங்களை வழி நடத்தணும். அவங்க மனசுல நம்பிக்கையை விதைக்கணும். இதுவரை எஸ் மட்டும் இல்ல, மக்களோட நம்பிக்கை சின்னம். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் நம்பிக்கைங்கிற ஒளி இருந்தா எப்பேற்பட்ட இருட்டையும் போக்கிடலாம். இவங்க எல்லாரும் அப்பாவிங்க. இவங்க பாவிங்களா மாறாம பாத்துக்க. சாதாரண மனுஷன் மாதிரி இல்ல. கிரிப்டான விட பூமியில சூரியனோட தாக்கம் அதிகமாயிருக்கு. உன்னுடைய அணுக்கள் அதை உள்வாங்கிக்கிட்டு உன் தோல் தசையின் பலத்தை கொடுத்திருக்கு. கிரிப்டான விட ஈர்ப்பு சக்தி இங்க ரொம்ப பலவீனமா இருக்கு. நான் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நீ வளர்ந்திருக்க. நீ உன்னோட திறமைகளை சோதிக்கும் போதுதான் எந்த அளவுக்கு நீ பலம் வாய்ந்தவன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியும். பூமியில இருக்கிற மக்களுக்கு நீ ஒரு எடுத்துக்காட்டா விளங்கணும். உண்மை தெரியும் போது முதல்ல பயப்படுவாங்க, அப்புறம் குழம்புவாங்க. நேரம் வரும்போது உன்னை புரிஞ்சுக்கிட்டு பின்னாடி வருவாங்க. அப்போ நீ நல்லது செஞ்சு அவங்க மனசுல இடம் பிடிக்கணும்.